हाई व्यूवर्स वेलकम टू अवर चैनल नम्म इन्नैक्कु एन्ना पाक्क पोरोम अप्पडिना गोधुमा अल्वा अदुक्कु ना ओरु टम्ளர் गोधुमा मावु एडुत्तिरुक्केन अदुक्कु अंजु टम்ளர் தண்ணி ஊத்தி மாவை கரைச்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் ஆட் பண்ணி கட்டி இல்லாம கரைச்சுக்கறேன் விஸ்க் இருந்தா விஸ்க்ல நீங்க கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம் கையில கரைச்சீங்கனா கட்டி கட்டியா இருக்கும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் கையில கரைச்சிட்டு தண்ணி 5 டம்ளர் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு சல்லடையில வடிச்சு எடுத்துக்கோங்க கட்டி எல்லாமே சல்லடையில நின்னுக்கும் கட்டி கட்டியா இருந்ததுனா ஸ்வீட் ஈவனா இருக்காதுங்க அல்வா நல்லா இருக்காது சாப்பிடுறதுக்கு கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கோங்க நான் கரைச்சிட்டேங்க மீதி தண்ணியை அதல ஆட் பண்ணிக்கிறேன் பாக்க உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் நம்ம கடாயில வெச்சு சூடு பண்ணும்போது கெட்டியாக ஆரம்பிச்சுக்குங்க நான் 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க இப்போ அத mix பண்ணி விட்டுக்கறேன் 2 டம்ளர் sugar தேவைங்க இதுக்கு 1/2 டம்ளர் நான் கேரமல்காக போட்டுருக்கேங்க கேரமல் பண்ணி நேச்சுரல் கலராவே ஆட் பண்ணிக்கலாங்க ஃபுட் கலர் எதுவும் நான் ஆட் பண்ணல பாக்கறதுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்குங்க அடுப்புல கடாய் வெச்சுக்கோங்க கடாய் சூடாகட்டும்ங்க கடாய் சூடானதுக்கு அப்புறம் அதுல 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க நெய் ஊத்தியாச்சுங்க நெய் சூடாகட்டும்ங்க நமக்கு சக்கரை அடி பிடிக்காம இருக்கணும்ங்க அதுக்கு கலக்கி விட்டுக்கலாங்க கையில அடுப்பு ரெண்டுக்குமே லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் இல்லனா அடி புடிச்சுக்கும் கருகுன வாசம் வந்தாலும் அல்வா நல்லா இருக்காதுங்க சிம்லயே வெச்சு செய்யுங்க முந்திரியை வறுத்துக்கலாம் நெய் சூடாயிருச்சுங்க மிதமான சூடுல வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரியை உங்ககிட்ட நான் ஸ்டிக் கடாய் இருந்தா அதை செய்யுங்க இல்லனா இரும்பு கடாய் வச்சு செய்யுங்க நார்மல் கடாயிலையும் செய்யலாங்க அதுல நம்ம கிளறி குடுக்குறது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க எல்லா பக்கமும் ஒட்டிக்கும் அடிகனமான பாத்திரம்னா நல்லா இருக்கும் முந்திரி எடுத்தாச்சுங்க இதே நெய்ல நம்ம கரைச்சு வச்சிருக்கிற கோதுமை மாவு கரைசல சேர்த்துக்கலாங்க இதுக்கு 1/2 டம்ளர் நெய் தேவைப்படுங்க நம்ம இடையில இடையில ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி கொடுத்துக்கலாங்க அடுப்பு சிம்லயே வெச்சுக்கோங்க இல்லனா அடிகனமான பாத்திரமா இருந்தா நல்லா இருக்கும் செய்யிறதுக்கு நான் ஸ்டிக் கடாயில ஒட்டாம வருங்க அல்வா இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சா நல்லா கலக்கி கொடுங்க சிம்லயே வெச்சு தாங்க செய்யணும் தீண்டி வெச்சா கோதுமை மாவுங்கறனால அடி புடிச்சுக்குங்க திரி திரியா இருக்குங்க அல்வா நல்லா இருக்காது நமக்கு கேரமல் ரெடி ஆயிருச்சுங்க நல்லா mix பண்ணி விடுங்க சக்கரை நல்லா கரஞ்சி வருங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண கூடாதுங்க 1/2 டம்ளர் சக்கரையே டைரக்டா பாத்திரத்துல போட்டு சிம்லயே வெச்சு தாங்க உருக்கணும் நேச்சுரலா பிரவுன் கலர் ஆயிடுங்க இத நம்ம மாவு கூட சேர்த்தோம்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே கலர் இருக்குங்க ஃபுட் கலர் போட்டா レッド கலர்ல இருக்குங்க நல்லா இருக்காது கை விடாம கலந்து விடுங்க கரைசல சிம்லயே வெச்சு கை விடாம கலந்து விட்டாதாங்க அடி புடிக்காம இருக்கும் அல்வாவும் நல்லா இருக்கும் கட்டி இல்லாம பாருங்க கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க இந்த அல்வா பண்றதுக்கு சிம்லயே செய்யிறதுனால பொறுமையா செய்யுங்க டேஸ்டா இருக்கும் நம்ம கேரமல் ரெடி பண்ணி வெச்சிருக்கறத இப்ப இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி ஈவனா mix பண்ணிக்கலாங்க கட்டி இல்லாம
மாவுல ஈவனா ஸ்ப்ரெட் ஆகற மாதிரி mix பண்ணி விடுங்க நேச்சுரல் கலரா ஆட் ஆயிடும் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபைனலா அல்வா ரெடி ஆகும்போது பார்த்தா பார்க்கறக்க நல்லா இருக்குங்க கோதுமை மாவு அல்வான்னு சொல்லவே முடியாதுங்க தென்னல்வேலி அல்வா மாதிரியே இருக்குங்க வாயில வெச்சதும் கரஞ்சிடும் அந்த மாதிரி டேஸ்டா இருக்குங்க ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு 2.5 டம்ளர் சக்கரை 1/2 டம்ளர் நெய்ங்க 2 டம்ளர் சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க நாம சுகர் ஃபுல்லா சேத்தியாச்சுங்க நீ அல்வா ரெடி பண்ற பக்குவம் மட்டும் அடுப்புல வெச்சு பாத்திட்டா போடுங்க கை விடாம கிண்டி விடுங்க அடுப்பு சிம்லயே இருக்கட்டும்ங்க நல்லா கலக்கி விடுங்க ஓரத்துல இருக்கறதெல்லாம் எடுத்து விடுங்க பாருங்க கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு நாம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க நம்ம இடையில இடையில நெய் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க அப்பதாங்க பாத்திரத்துல ஒட்டாம அல்வா வரும் சாப்பிட நல்லா இருக்கும் அதுதாங்க கரெக்டான பதம் பாருங்க அல்வா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் மாவு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா அடி பிடிக்காம எடுத்து எடுத்து விடுங்க அல்வா திரண்டு வருது பாருங்க ஓரத்துல எல்லாம் ஒட்டாம இன்னொரு 5 நிமிஷம் வெச்சிருங்க அல்வா ரெடி ஆயிடும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பார்க்கறக்கே அல்வா ரெடி ஆயி வருது பாருங்க பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கும் நீங்க உங்க வீட்ல செஞ்சு பாருங்க அளவெல்லாம் நான் சொன்னது போல போட்டாவே போதும் வேற எந்த ரிஸ்க்கும் இல்லைங்க அல்வா செய்யிறதுக்கு கோதுமை மாவு அல்வா மாதிரியே இருக்காதுங்க டேஸ்டா இருக்குங்க அல்வா திரண்டு வந்திருச்சுங்க இன்னும் 2 நிமிஷம் வெச்சிருங்க கடாயில நாக்குல வெச்சா கரஞ்சி போற அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட் பாருங்க அல்வா திரண்டு வந்திருச்சுங்க இன்னொரு 1 நிமிஷம் வெச்சிருங்க அப்புறம் நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க அல்வா திரண்டு வந்திருச்சுங்க இதாங்க பக்குவம் கடாயில ஒட்டாம நாம எப்படி திருப்பினாலும் திரண்டு வருங்க பாத்திரத்துக்கு மாத்திட்டங்க பாருங்க பார்க்கறக்கே நல்லா இருக்கு நான் ஸ்பூன்ல எடுத்து காட்றேன் பாருங்க நல்லா இருக்கு இல்லங்க நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ